பர்தா போட்டு முடிவீங்களா? அப்ப ஆமா, அதை அப்படியே பாக்கலாம், எடுத்துக்கோங்க. அப்படியே முன்னாடி போங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உரம்லாம் கலந்துருக்கு. அப்புறம் இதை விட்டு நீங்க ஆழமா எடுத்தீங்கனாக்கா சாம்பிள், சாம்பிளுக்கு அடுத்தது நார் வரும். நார் வரும். ஓ, அப்படியே லேயர் பை லேயரா போட்டுருவீங்க? ஆமா, அப்படியே போட்டுருவோம். பரவாயில்லைங்க, பரவாயில்ல. இது பாரு, எல்லாம் ஃபுல்லா எப்படி மக்கிடுச்சு, மக்கிடுச்சுங்களா? மக்கிடுச்சுங்க, மக்கிடுச்சு. மக்கறதையே 40 நாள் ஆயிருங்க. ஆமா 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 ஆமா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது மாதிரி, இது ஃபர்ஸ்ட் மக்க வைக்கிறது, அந்த இது அது மக்கனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒன் பை ஒன்னா கலந்து இந்த மாதிரி மூடி வச்சிருவீங்க. மூடி வச்சிருவீங்க. தண்ணி தெளிப்பீங்களா? தண்ணி வந்து ஈரப்பதம், 60% ஈரப்பதம். ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்குவேன். இது வந்து நெல்லு மிஷின்ல இருக்கிற கரித்தூள். கரித்தூள், கரித்தூள். இதை எடுத்துட்டு வந்து இது கூட கொஞ்சம் இரும்பு சத்து நல்லா இருக்கும், சாம்பல் சத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களா இருக்கிறீங்க சொன்னதுதான். இது ஆர்கானிக் கார்பனாலும் மண்ணில் போறது நல்லது. அதனால இதை வந்து வாங்கிட்டு வந்து இதுவும் ஒரு எல்லா உரத்துறையுமே கலந்து ஒரு டன்னுக்கு 100 கிலோ கொடுப்பேன். டன்னுக்கு மண்பூர்வமா இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, 100 கிலோ கொடுத்துருவேன். இதை கொடுத்துருவேன். பெஸ்ட் ஐடியாங்க, பெஸ்ட் ஐடியா. இதை கொடுத்துருவேன். பரவாயில்லைங்க, சாம்பல் சத்து ஓகே தான். ஆர்கானிக் அரவு அங்கே கரிம சத்துங்கிறது நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கும். ஏன் அந்த இதுங்க? எதுங்க இந்த இந்த ஏரியா? இது வந்து செம்மண். செம்மண், செம்மண். இந்த மாடி தோட்டம் போடுறவங்களுக்கு இந்த செம்மண் கலந்தா தான் அந்த வேர் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். செம்மண் நிக்கணும் இல்ல, அதுக்காக இது வந்து செம்மண் வந்து செம்மண், தனிநார் கழிவு, மண்புழுவரம் போட்டால் போதுமானது. போதுமானது. மூணுமே மிக்ஸ் பண்ணி அந்த தனிநார் கழிவுலேயே கொடுத்துருவோம். கொடுத்துருவேன். எல்லாம் கலைக்கு மிக்ஸ் நினைக்கிறேன். எல்லாமே மிக்ஸிங் பண்ணியே எடுத்து வரீங்க. தனியாக வாங்கி போய் மிக்ஸ் பண்ணுறதை விட அதுக்கு மீண்டும் நம்ம கிட்ட கேக்குறாங்க. நீங்க வந்து தேங்காய் நார் கழிவு 25 கிலோவும் மண்புழு உரம் 10 கிலோவும் எடுத்து கொண்டு போய் தனித்தனியா வாங்கிட்டு போங்க. இதை வந்து கலக்கி செடி வைங்க. செடி வச்சிருங்க, வச்சிருங்க. அப்படியுமே செடி வச்சு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து இந்த இதுக்கு அந்த சாணம் கூட மண்புழு கொடுக்குற பார்த்தீங்களா, இது வந்து எதுவுமே கலக்கக்கூடாது. இது எதுவும் கலக்காது. இது வேற எதுவுமே கலக்கல, தென்னநார் கழிவு மட்டும்தான். இதை தண்ணி விட்டு இதில் இருக்கிற எசன்ஸ் பூரா எடுத்துட்டு திரும்பியும் சாணி கூட கலந்து மண்புழுவரத்தை கலக்கி விட்டு அதுக்கு வச்சிருவோம். அதுக்கு கொடுத்துறது தென்னநார் கழிவு மட்டும். வந்து கேட்கறாங்களா? வேணும்னு கேட்கறாங்க. கொடுத்துக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓ, இந்த மாதிரி வாங்கி தான் நம்ம மக்க வைப்போம். மக்க வைக்கிறதுதான் இல்லையா? ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி வாங்கி நல்லா மக்க வச்சு அதுக்கப்புறமேல தான் அந்த ரேஷியோலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம அது ஒரு அதில் எவ்வளோ நாள் இருக்கணுங்க? 40 நாள். அது ஒரு 40 நாள். 40 நாள். இது ஒரு 40 நாள். 80 நாள் ஆயிருங்களா? 80 நாள் ஆயிடும். பரவாயில்லைங்க. நம்ம எதாவது பல்காக வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம் எல்லாமே. வாங்கிக்கலாம். என்ன சார் இது வச்சுக்கீங்களா? பஞ்சகாவது என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா? என்னாச்சும் இருக்குதுங்களா? பார்க்கலாங்களா?